विवहार अमचर वि முல்லைத்தீவில் கடும் மழை வீடுகள் கடைகளுக்குள் வெள்ளம் மீள கட்டமைக்கப்படும் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் கம்பெனி ஈழத்திலிருந்து உலக தரத்திற்கு சினிமாவை உருவாக்க முடியும் யாழ் மாநகர முதல்வர் நம்பிக்கை மஹிந்தவின் முகாமுக்குள் இழைக்கப்பட்ட தவறு காலம் கடந்து பாக்கிரங்கப்படுத்தும் அரசியல்வாதி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு அருகில் பதற்றம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் அரசு ஊழியர்களை இலக்கு வைத்து துவிச்சக்கர வண்டியில் பணிக்கு வருவதற்கான விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி அரசு ஊழியர்கள் வாரத்தில் ஒரு நாள் துவிச்சக்கர வண்டியில் பணிக்கு வருவதற்கான விசேட திட்டம் அறிமுகமாகியுள்ளது நேற்றைய தினம் அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி உலக நகரங்கள் தினத்தை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வாக அரசு ஊழியர்களிடையே சைக்கிள் பயணத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த வேலை திட்டம் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் நகர அபிவிருத்தி அதிகார சபை नगर अभिवृद्धि अधिकार सभी ऊलिया वेविक्रमि मूल कमूहमक्र वीवचक्र वीचक्र वेणी இலங்கையில் நாளொன்றுக்கு அதிக அளவில் உப்பினை பயன்படுத்துவோருக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதிக அளவான உப்பை உட்கொள்வதால் உயர் குருதி அழுத்தம் ஏற்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சாந்த குணவர்தன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் 83 வீதமான மரணங்கள் தொற்றா நோய்களினால் ஏற்படுகின்றன நீரிழிவு உயர் குருதி அழுத்தம் ஜனாதிபதி குறிப்பிட்ட நடைமுறை விடயங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். மேலும் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனவின் கொள்கைகளுக்கும் தனது சொந்த கொள்கைகளுக்கும் ஒரு மைய புள்ளியை கண்டறிய முயற்சிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இஸ்லாம் பாடப்புத்தகங்களை அனைத்து பாடசாலைகளுக்கும் தற்காலிகமாக வழங்குமாறும் எதிர்கால மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு திருத்தங்கள் தொடர்பிலும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது விடயத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கான இஸ்லாம் பாடப்புத்தகத்தினை மூல விநியோகம் செய்தல் தொடர்பில் நீதிக்கான மையத்தின் தலைவர் சட்டத்தரணி ஷப்பி இஸ்மாயில் தலைமையிலான குழுவினர் பல அரசியல் பிரமுகர்களுடன் தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடினர் அதன் பிற்பாடு இன்றைய தினம் அகில இலங்கை ஜாமியத் உலமாவின் செயலாளர் உட்பட அதன் பிரதிநிதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் சட்டத்தரணி ஷக்பி தலைமையிலான நீதிக்கான மையத்தின் உறுப்பினர்களும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் சந்தித்து மேற்படி விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் கல்வி அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் மேலும் கூறுகையில் இஸ்லாம் பாடப்புத்தகங்களை இம்மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் அனைத்து பாடசாலைகளுக்கும் தற்காலிகமாக வழங்குமாறும் பாடப்புத்தகத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் சரியா அல்லது எவ்வாறான திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய ஆலோசனைகளை பெற்று அடுத்த வருடம் வழங்கப்படும் புத்தகத்தில் அதனை சேர்த்துக் கொள்ளுமாறும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்
முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த இரு தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற நிலையில் மக்களின் வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் பெய்து வரும் மழையினால் மருதமடு குளம் நிரம்பி வான் பாய்கின்றது. இதனால் மயில்கும்சன் குடியிருப்பு, பாண்டியன்வழி போன்ற பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மக்களின் பல வயல்வெளிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. பொதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் வடிகால் அமைப்புகள் சரியாக இல்லாத காரணத்தினால் நகர பகுதிகளில் உள்ள மக்களின் பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதுடன் வணிக நிலையங்கள் சிலவற்றுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளன. தொடர்ந்து மழை நீடிக்குமானால் வேறு இடங்களுக்கு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். வரையறுக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் கம்பெனி மற்றும் அதன் நிர்வாக கம்பெனியை மீள கட்டமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பெருகை செயல்முறையின் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற முதலீட்டாளர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு பங்குகள் மற்றும் நிறுவன முகாமைத்துவத்தை ஒப்படைப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் கம்பெனி மற்றும் அதன் நிர்வாக கம்பெனியை மீள கட்டமைத்தல் பொருத்தமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது தொடர்பில் துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் யோசனை ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். இந்த யோசனையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் கம்பெனியின் மீள கட்டமைக்கப்பட வேண்டிய பொறிமுறை தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கின்ற பணி, நிதி, பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சரின் கீழ் தாபிக்கப்பட்டுள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான தொழில் முயற்சியாண்மை மீள் கட்டமைப்பு அலகுக்கு ஒப்படைப்பதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எழுத்து சினிமா தன்னுடைய பாதையிலேயே சரியாக செல்ல தொடங்கி இருக்கிறது எனவும் இங்கிருந்து உலக தரத்திற்கு சினிமாவை உருவாக்க முடியும் என தான் நம்புவதாக யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்ற எழுத்து சினிமா கலைஞர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வான குவியம் விருதுகள் 2022 சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை கூறினார். நான் பெரிதாக சினிமா பார்ப்பது கிடையாது. இங்கு நின்று திரையிடப்படும் காட்சிகளை பார்க்கும் போது இந்த மண்ணிலே கமலஹாசன்களும் ஏ ஆர் ரஹ்மான்களும் பிரபுதீவாக்களும் பிறந்து விட்டார்கள் என எண்ண தோன்றுகிறது. உண்மையிலேயே எழுத்து சினிமா தன்னுடைய பாதையிலேயே சரியாக செல்ல தொடங்கி இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா மீதான பற்று காரணமாகவும் ஆர்வம் காரணமாகவும் நீங்கள் இந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாலும் இதன் மூலம் பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியாது என நான் நினைக்கின்றேன் எனவும் அவர் கூறினார். மஹிந்த ராஜபக்சவின் முகாமுக்குள் நீண்டகாலமாக எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தலசாலக பெருமை தெரிவித்துள்ளார். எனினும் தான் பொறுமையாக இருந்ததாகவும் அவர் கூறினார். கடந்த ஜூலை மாதம் 20 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் ரணில் விக்ரமசிங்க 134 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தலசாலக பெருமை 82 வாக்குகளை பெற்றிருந்தார். தலசாலக பெருமை மகிந்த தரப்பிலிருந்து விலகியமை மிக முக்கியமான விடயமாக அப்போது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், மகிந்தவியின் பலமான ஆணியிலிருந்து வெளியில் வருவது தொடர்பான முடிவு உடனடியாக எடுக்கப்பட்ட முடிவல்ல. பல மாதங்களாக நாங்கள் ஆராய்ந்து மதிப்பீடுகள் செய்து எடுக்கப்பட்ட தீர்மானம். உள்ளக ரீதியில் பல நெருக்கடிகளுக்கு நாங்கள் கட்சிக்குள்ளே முகம் கொடுத்தோம். பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் முரண்பாடுகளுக்கு மத்தியிலும் இருந்தோம். பிரச்சினை பெரிய பூதாகரமாக வெடித்த போது நாங்கள் வெளியே வந்தோம். காலிமுகத்தினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதற்கு முன்னதாகவே நான் அமைச்சரவையில் இருந்து வெளியேறிவிட்டேன். 2019 நவம்பர் மாதத்தில் இருந்து 2022 மார்ச் மாதம் வரை நான் 3 அமைச்சர்களுக்கு மாற்றப்பட்டேன். இது உலக சாதனையாக இருந்திருக்கும். இதனூடாக உள்ளக ரீதியில் எந்த அளவு தூரம் நாங்கள் நெருக்கடியில் இருந்திருக்கின்றோம் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றார். யாழ்கோப்பாய் மாவீரர் தொழிலும் இல்லத்திற்கு முன்பாக சிரமதான பணியில் ஈடுபட்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கும் குறித்த பகுதியில் கடமையில் ஈடுபட்ட ராணுவத்திற்கும் இடையே வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. மாவீரர் வாரத்தினை முன்னிட்டு கோப்பாய் பகுதியில் அமைந்துள்ள மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு முன்பாக உள்ள பகுதியில் இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சிரமதான பணியில் ஈடுபட்ட போதே குழப்ப நிலை ஏற்பட்டது. இதேவேளை குறித்த பகுதியில் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் எரிபொருள், எரிவாயு, மின்வெட்டு போன்ற கடுமையான பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அந்த சவாலை ஏற்க எதிர்கட்சிகள் தயாராக இருக்கவில்லை. நாடு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் தேர்தலுக்கு செல்லுமாறு கோருகின்றனர் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நானேகார கூறினார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தல் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு தேர்தலுக்கு செல்லாமல் ஆட்சியை பிடிக்கும் வாய்ப்பு மே மாதம் வழங்கப்பட்டது. எதிர்கட்சிகள் விரும்பினால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அவர்கள் அதிகாரத்தை ஏற்று அரசாக பணியாற்றுவதற்கான சூழலை உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. எனினும் நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக அந்த சவாலை அவர்கள் ஏற்க தயங்கினார்கள் எனவும் மர்ஷனாலேகார கூறினார்.